ஏய் பெண்ணே, பறவைகள் எல்லாம் கூவத் தொடங்கிவிட்டன. பறவைகளுக்கு அரசனான கருடனுக்கு இறைவன் நம் பெருமான். அவர் எழுந்தருளி உள்ள திருக்கோவிலிலிருந்து வெண் சங்கு முழங்கும் ஓசை உன் காதில் விழவில்லையா? நம் கண்ணன் வஞ்சனையால் வந்த பேய்ச்சியான பூதனை மார்பில் தடவிய நஞ்சை உண்டவன், கஞ்சன் அனுப்பிய சடகாசுரனை எட்டி உதைத்து மாள வைத்த திருவடிகளை உடையவன், பார்க்கடல் அலைமேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்ட பரந்தாமன், உலகுக்கெல்லாம் வித்தாவான், அந்த பரமனை உள்ளத்தே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் பக்தர்களும் மெல்ல எழுந்து ஹரி ஹரி என்று ஓதுகின்றனரே, அந்த பேருடை உள்ளம் புகுந்து எங்களை குளிர வைக்கின்றது. உன்னை குளிர வைக்கவில்லையா? சிறு பிள்ளையாயிருக்கின்றாயே, எழுந்து வா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமஃ சிவாய. மான் போன்ற மருட்சி உடைய விழிகளை உடைய காரிகையே, நாளை நானே வந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன் என்று நேற்று சொல்லிய நீ வெட்கம் இல்லாமல் இன்னும் தூங்குகின்றாயே. அந்த சொல் எந்த திசையில் போயிற்று என்பதை முதலில் சொல். இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா? தேவர்களும் மனிதர்களும் மற்றும் உள்ள சகல ஜீவராசிகளும் அரிதற்கரியவனான எம்பெருமானின் மேலான திருவடிகள் எளியவர்களான நமக்கு தானாகவே வந்து காத்து ஆட்கொள்வன. அந்த வீரக் கழல் அணிந்த திருவடிகளை மனமுருகி பாடி வந்த எங்களிடம் வாய்த்திறந்து பேச மாட்டாயோ? உடல் உருகவில்லை? உனக்குத்தான் இந்த நிலை பொருந்தும். நம் அனைவரின் தலைவனாகிய அந்த சிவபெருமானை பாட எழுந்து வா கண்ணே, எழுந்து வா. திருச்சிற்றம்பலம்.